problems in oxygen transport. You know, in high altitude, atmospheric pressure and partial pressure of O2 is very low. So when a person travels quickly from sea level to elevation above 8000 feet, that person affected AMS. AMS means acute mountain sickness. The person also affected headache, shortness of breath, nausea, and dizziness. Person sea level to high level, high altitude. அப்ராக்சிமேட்லி 8000 ஃபீட் உயரத்துக்கு போகும்போது அந்த ஆக்சிஜனோட அளவு குறையும். ஸோ அந்த ஆக்சிஜன் அளவு குறைய காரணம்னா ஆக்சிஜன் ப்ரெஷர் குறையும். ஸோ அப்படி ஆக்சிஜன் ப்ரெஷர் குறையும் போது அந்த பர்சன் சில ப்ராப்ளம் ஏற்படும். அது என்னென்னு கேட்டோம்னா ஏஎம்எஸ் அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ். ஸோ திடீர் மவுண்டைன் போனதுக்கப்புறம் சில கால்ஸ் வந்து உண்டாகும், ஹெட்ஏக், தலைவலி உண்டாகும், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், ப்ரீத்திங் அளவு குறைஞ்சி போயிடும், நாசியா, வாமிட்டிங், ஐ மீன் குமட்டுற மாதிரி இருக்கும், பிஸினஸ், கலை சுற்றுதல் வரும். ஸோ ஒரு பர்சன் வந்து சீ லெவலு குயிக்காக ஹை ஆல்டிடியூட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சில சிக்னஸ் ஏறும். இட் இஸ் அக்கர் டியூ டு போர் பைண்டிங் ஆஃப் ஓ2 வித் ஹீமோக்ளோபின். சம் இண்டிவிஜுவல்ஸ் லிவ் லாங் டைம் இன் ஹை ஆல்டிடியூட், த பாடி மேக் ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஹீமோபோயிட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஹீமோபோயிட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மீன் த பாடி ஓவர் கம் த சுச்சுவேஷன். So the kidneys secrete the some of the hormone. That hormone name is erythropoietin. The erythropoietin stimulate the bone marrow and the bone marrow produce the more RBCs. So the respiration is maintained. Some persons on the long time ரொம்ப நாளைக்கு ஹை ஆல்டிடியூட் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க பாடி சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படின்னா அவங்க பாடி இருக்கிற கிட்னி சில ஹார்மோன் செக்யூட் பண்ணும். அந்த ஹார்மோன் பேர் எரித்ரோபொயிட்டின். இந்த எரித்ரோபொயிட்டின் ஹார்மோன் வந்து போன் மேல ஸ்டிமுலேட் பண்ணி ஆர்பிசி செக்ரேஷன் அதிகப்படுத்தும். ஸோ ஆர்பிசி லெவல் அதிகமாச்சுன்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பாடி தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். வென் யூ பிரஸ் த டிசன்ட் இன் டு டீப் சி, த சரௌண்டிங் வாட்டர் ப்ரெஷர் இஸ் வெரி ஹை. ஸோ த இன்க்ரீஸ் பாசிட்டிவ் ப்ரெஷர் ஆஃப் கேசஸ் இன் லங்ஸ். ஸோ த லங்ஸ் பாசிட்டிவ் ப்ரெஷர் இஸ் வெரி இன்க்ரீஸ் இன் நேச்சர். ஸோ தட் பர்சன் நீட் அடிஷ்னல் ஓ2. You know, the oxygen cylinder also contains nitrogen gas. It helps to maintain pressure and increase the affinity of O2. This condition increase in blood nitrogen. So it leads to nitrogen narcosis. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து சீ லெவல் வந்து டெப்த் சீக்கு ரொம்ப ஆழமாக போகும்போது அவங்க ஆக்சிஜன் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். லங்ஸில் கூடிய ஆக்சிஜனோட பாசிட்டிவ் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு அதிகமான அளவுக்கு ஆக்சிஜன் தேவை. இன்னொன்று ஆக்சிஜன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது பிளட்டில் கலையிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த கேஸ் சிலிண்டர் கூட நைட்ரஜன் மிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து ஆக்சிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகும், நம்மளுடைய பிளட்டில் டிசால்வ் ஆகும். ஸோ ஸ்கூபா டைவர்ஸ் வந்து ரொம்ப ஆழமான ரீஜனுக்கு போகும்போது ஆக்சிஜன் அதிக அளவுக்கு என்னாகும், பிளட்டில் கரையும், அதே சமயம் நைட்ரஜனும் கரையும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு மயக்கம் ஏற்படும், அதுக்கு பேர் நைட்ரஜன் narcosis. When divers ascend surface quickly, it leads to some problem. You know, the small air bubbles are formed into the blood, blood circulation. It blocks the small blood capillaries. It is called as veins. Sea divers வந்து ஆழமான இடத்துல இருந்து திடீர்னு சர்ஃபேஸ் ஏரியாக்கு வரக்கூடாது. அப்படி திடீர்னு சர்ஃபேஸ் ஏரியாக்கு வரும்போது சின்ன சின்ன ஏர் பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த ஏர் பபுள்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா நைட்ரஜன் கேஸஸ் வந்து உருவாக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன ஏர் பபுள்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் கேப்பை போய் அடைச்சிப்போம். அப்படி அடைக்கும் போது மற்ற திசுஸ்க்கும் ஆர்கனுக்கு வந்து பிளட்டு போகாது. ஸோ பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸில் அடைப்பு ஏற்படுச்சுன்னா அவங்க மயக்கம் நிலைக்கு போயிடுவாங்க, அதுக்கு பேர் பென்ஸ். இட் ஆல்சோ அஃபெக்டட் நியூ இண்டிங். இட் லீஸ் டு பெயின் இன் ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ். இட் ஆல்சோ ஃபார்ம் சம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் மீன் பக்கவாதம். This common risk is occurs in scuba divers. ஸ்கூபா டைவருக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. இன்னொரு டூரிங் ஸ்விம்மிங் சன் டைம் ஓ2 லெவல் இஸ் ரெடியூஸ்டு, சேம் டைம் இட் இன்க்ரீஸ் த CO2 லெவல். இட் லீட்ஸ் டு CO2 பாய்சனிட்டி. இட் ஆல்சோ லீட்ஸ் டு சஃபகேஷன் அண்ட் த ஸ்கின் டர்ன்ஸ் ப்ளூஇஷ் பிளாக். ஒரு பசங்க வந்து ஆழமான இடத்துல ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஓ2 கிடைக்கல அப்படிங்கும்போது CO2 லெவலும் அதிகமாயிரும், அவங்க பாடியில் CO2 அதிகமாயிரும். இப்போ எக்ஸாம்பிள், ஸ்விம் பண்ண தெரியாமல் ஒருத்தர் வந்து தண்ணியில் குதிச்சிட்டாங்கன்னா அவங்க நீச்சல் தெரியாது,
உடனே என்னாகும், அவனால ஆக்சிஜன் எடுத்துக்க முடியாது, பாடியில் சிஓட்டு லெவல் அதிகமாகும். இட் இஸ் கடியஸ் சிஓட்டு பாய்சனிட்டி சொல்கிறாங்க. இதனால் என்னாகும், பாடி ஃபுல்லாக சிஓட்டு லெவல் அதிகமாகி ப்ளூயிஷ் பிளாக்காக மாறிடும். ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ப்ளூயிஷ் பிளாக்காக மாறிடும். இட் லீட்ஸ் டு டெத்து.